நினைச்சேன்
இவர்தான் மாஸ்டர். இனிமே உங்களுக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கம்மா. இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. காந்திய கொன்னது கோட்சே சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தியும் சொல்லக்கூடாது. ஐ அம் ரைட் சார். உள்ளறிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணி என்ன ஆரம்பிக்கிட்டா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியபெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பெற இல்ல, என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான். சாயந்திரம் மீட் பண்ண சொல்லிருக்கா. 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அவ வீட்டுல அவளுக்கே சின்னதா இருந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். 7 மணிக்கு மேல அவ ஃப்ரெண்ட் வீட்டுல அவளுக்கே இந்த மாதிரி லவ் பண்ணணும். அதர் மூல இதரும் போல அவளுக்கு என்ன காரத்து போறோம் போயிடுவா. எப்படிதான் சமாளிக்க போற? ஒரு கையில கோந்து பாட்டில், ஒரு கையில மீச, ஒரு கையில சந்திரன் ட்ரெஸ், ஒரு கையில இந்த. வெரி குட். சந்திரன் மீன்ஸ் பங்க்சுவாலிட்டி. தம்பி தம்பி, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இந்தாங்க. ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே உங்களை ஸ்பெஷலா கவனிக்க சொன்னாரு. 6 மணி உட்காந்து சாப்பிடுங்க. இப்ப தெரியவில்லைங்க. ஏன் எப்படி? ஓ, ஏன் அவசம் மட்டும் தான் தெரியும். சைதம் மட்டும் எடுத்துங்க. எனக்கு இப்படி ஒரு எம்எல் நம்பியாரு. உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டதா, அதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுங்களே. என்ன பிறந்த மனம் பாருங்க. குட். வைபை, உங்க அப்பா எங்க பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டேக்ஸ்? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? சீச்சி, பயம் இல்ல, மரியாதை மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸ்கவுண்ட்ரல் என்று சொன்ன வருத்தப்பட மாட்டே. யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல். என்ன சார் ஆச்சு?
அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்தா எனக்கு இஷ்டம் இல்ல. சார் அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கு வரதில்லையா சார்? ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீயும் நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்பெல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டு மிதக்க பக்தியில அப்படியே லயிச்சு போய் வீட்டு வீட்டு கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல, இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிர பெற்று எடுத்துட்டோமேன்ற அங்கலாய்ப்பு. கோயில்லையே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்களுக்கு சஷ்டமா? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா, நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச போறாங்க? அம்மா கேட்டாங்கன்னு என்னத்த சொல்றது? நல்ல விஷயமா தான். என்ன இதெல்லாம்? இது என்னம்மா? இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்பா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிற்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறானா? தங்க கம்பி நீ உட்கார். வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மக இன்னொரு காதலிக்கிறா. நான் செத்த இந்த பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன், இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலப்பா. என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீ இப்படி சொல்லிங்க, அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுட்ட, நீ கொல்லுட்ட. என்ன இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன்? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திர எழுதுற மாதிரி சரோஜனுக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ அண்ணன் சந்தன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சமாளிக்க போற. அது கல சமத்துக்கணுமே. சரி சரி. உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டிருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. சரி சரி. என்னது ஏன்பா அதர சார்? இதுவரைக்கு வேற வழியே இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி, எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன? எப்போ? இப்பதான் சார், மூணு நாள் ஆச்சு. எங்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி சார்? எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படகு தொலைஞ்சிச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதிராக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்ற சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? ஆமா முருகா, நல்லவங்களையே ஏண்டா சோதிக்கிறேன்? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. கதலிப்பே, இனிமே கதலிப்பே. போய் சொல்லவே, இனிமே போய் சொல்லவே. முடிஞ்சு தீவல் டோல் வேற வெட்டாச போறியா? போடுற. எல்லாரையும் எப்பவும் ஏமாத்த முடியாது. நான் சொல்றது கேளு. முதல்ல அந்த மீசு விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. என் தம்பி லட்சுமணன வனவாசத்துக்கு அனுப்ப. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்குதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலையும் விட முடியல, அந்த பக்கம் வெளியே விட முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன்,
சத்தியமா சொல்ற தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச திரும்பதெல்லாம் விஷ்ணுபுரம் திருப்பி தொடுத்தது. அனைமா இதுதான் கடைசி ராத்திரி வீட்டை தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குமா, போய் தூங்கு வைக்கேனே. It is not a good morning. சரி. சரோஜினி கடத்தப்பட்டிருக்கா? இந்திர ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? ஒரு தூங்கிட்டேன். விடுஞ்சதை எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனா? நான் புயல் முக்கில போக வேண்டியதா சார் வரச்சக்கணும். சரி, அப்ப நான் படிச்சு போறேன். போலீஸ்ல எதுக்கு சார் குட்டில வெளியப்பட்டுடும்? என்ன குட்டு? என் தம்பியோட கிளி முதல்ல வெளியப்பட்டுடும். எது கிளி முதல்ல? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன்? என் தம்பி பத்தி எனக்கு கவலை இல்லை சார். என்ன தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன ஒரு தங்கச்சி திரும்ப எவ்வளவு கட்டிக்குவா? சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாமா? போலீஸ்க்கு போலாம். சாப்பாட்டுக்கு இல்ல திருஷ்டிக்கு. போடுங்க போடுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி, நல்லா சாப்பிடு. சொல்ல பேச முடியா? என்னடா பணம் கொடுத்து காட்டி கொடுத்த அவ்வளவு தர? நீ காமதேனுக்கு உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது. அதனால சும்மா மாட்டி விடு அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு என்னது? மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே மாப்பிள்ள. All out ஜபர்ஜி, மூணு பாயசமும் ரெடி. மறுபட்டுமா? சரி, பாயசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயமா இருக்க. முடியவில்ல. முடியாதா? வீசி ஒரு தடவை நல்லா தடைபட சொல்லு. முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, உன் தலையிட்டு அப்படி இருந்தா இந்த கட்டபம் வேற என்ன செய்ய முடியும்? இப்படிதான் சார் அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்தனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா? இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீசை ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏண்டாவுட்டு?
மிஸ்டர் ராஸ்கல் சந்திர மாதிரி மீசியை ஒட்டிட்டு வந்து என்ன ஏமாத்தவா பாக்குற? டாடி டாடி என்ன கரை செறீங்க? அவர் என்னோட காதலன். அவனுக்கு நான் காதலன். ஓ எனக்கு வீரம் வராது, வந்தா நிக்காது. விட்டுருங்க டாடி. முருகா இந்த கிழவை கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. ஸ்ரீராமச்சந்திரன் முடிச்சிருக்கா? நீங்க அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். உங்க கதைச்சுக்காங்க. அப்படியா? போங்க வந்துட்டேன்னா. சீக்கிரம் போங்க. எனக்கா காத்துக்கீங்களே? ஆமா இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறேன்னு சொன்னாலே என்ன? இனிமே என் பாலிசி என்ன தெரியுமா? என்ன சொல்றது? அப்புறம் எப்ப நான் வந்து பாக்குறது? பத்தன்னைக்கு பாக்கலாம். யார் பத்தே? இத போறானே அவன் பத்து. எவன்டி யாரோ வந்து அவன முதல்ல கவனி. அங்க என்ன துப்பாக்கி கேமா ஸ்ரீராம் சுத்தம் முடிச்சு அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். என்ன பாக்கலாடா? சென்ட்ரல் ஜெயில இருந்து கை தப்பி ஓட்டான். ஒரு மரியாதை வேணாம். ரிச்சகாரர் பில்ல வச்சிருக்கியா? அப்படி கேளு. பில்ல வச்சிருக்கியா? இல்ல. போலீஸ் காரங்கிறதுக்கு நீ பில்ல வச்சிருக்கியா? இதோ வச்சிருக்க. தொப்பி எடுத்துட்டா நீ குர்கா தெரியுமா? நீ என்ன கவலைப்படுற? Thank you.
இது வந்து ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தான் பேசுறேன். படுபாபு பேமான் கரங்காரா அயோக்யா கிருஷ்ண ஆஸ்கல் ராங்கம்பர். சரி வைக்கல, நீ என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சமயக்கட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கா பயந்தாமல்லி ராஸ்கல்? கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு மேல காரியத்துக்கு ஏதா கம்மராட்டி? நிறுத்துடா, ட்ரெயின் என்ன தடம் போடலாம், ஆட்டோ என்ன குடசாயம், பல்ல வேணா பிளாட்பாரத்துல போகும், நாகப்பட்டினம் புயல் அடிக்கும், அதே மாதிரி தான் கார்ல போனா விபத்து ஏற்படும். இது இயற்கை, இயற்கை கால ஒடிக்கிறது இயற்கையா? குழந்தை உமாவுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு தெரியுமா? என்னது காலை எடுத்தாச்சா? ஆம்புடேஷன் வர்றப்போ எடுத்து ஒரு காலை கையோடு எடுத்துட்டு வரேன் பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம், இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற ஹேங் யோர் செல்ஃப். உன தூக்க தொங்க விட போறாங்கடா. நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல பேயா துரத்தினத இது வரைக்கும் 173,432 பேர் பாத்துட்டாங்க. இன்னைக்கு சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் பூரா ஹவுஸ் ஃபுல், எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு எதிராக சாட்சி சொல்ல, நீ எதுக்கும் 1-9 வரைக்கும் கரெக்டா எண்ணி பழகிக்க. கம்பி அண்ணன் என்ன சொல்ற நீ? என்டயர் மெட்ராஸே சேர்ந்து என்ன உள்ள தள்ள போதுங்கிறியா? ஆமா, உடனே எங்கேயாவது கண்காணாத இடமா போய் ஒளிஞ்சுக்க. உன்னை பார்த்தா அப்படியே பிச்சு தின்றுவாங்க. ஓடு ஓடு ஓடு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உங்களுக்கு எந்த இடம் வேணும்? இது என் வீடு என்னன்னு தெரியும். அப்படி இருந்தா ஆடாம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இங்க வந்து தண்ணா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் ஒளிஞ்சிருக்காக வரல. கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். யாரு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல? அதான் எனக்கு வேணும். நான் தான் சாரு ஹாசன், லீடிங் லாயர். நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பிபியில பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவே? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவே? ஒரு ஆள என்ன பாரு, ஹைகோர்ட் காம்பவுண்ட் குள்ள நுழைஞ்ச மாதிரியா இருக்கு. யார் இவங்கெல்லாம்? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்க தெரிய வேணா? மை ஸ்ட்ரெங்த். இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில். அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாதாட போறாங்களா? திருட்டு ராஸ்கல், நோட் இட் டவுன், நோட் இட் டவுன், திருட்டு ராஸ்கல் சொல்றாரு. சோ ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு, அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்திருக்காரு. அவரை பழி வாங்க முடியல, அதனால அவர் தங்கச்சி கால உரைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மதனிலை காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோம்? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க ஊன்று முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற? சினிமா வக்கீல் மாதிரி பேசுற? எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு காட்டு, உன் சொன்னத்தைங்க காட்டு. என்னது மயிலாடு, இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரன் துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைன கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சது, உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 120 இத்தனை செக்ஷன் நீ தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா, மீசையை ஒட்டிட்டு என்ன ஏமாத்தின திருட்டு ராசிக்கல பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலைகுடியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமினும் அதோட சோரம் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பு என் தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே? நீ லாயர் இல்ல, லாயர் டேக் மீ டு சென்ட்ரல் ஸ்டேஷன். குமார், என்ன மன்னிச்சுட்டு போற? கால்ல சக்கரம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த உன்ன
சக்கர வட்டியில உட்கார வச்சுட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போறேன் சார், மீதி முக்கால் இருக்கு. நீ என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ இதுக்கு எது போனா என்ன சார்? ஆனா ஒண்ணு சார், அப்படிப்பட்டவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வர சார். இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எனக்கு வேட்டி அடிக்கிறார். என்னன்னு சொல்லப்பா? என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் போதும். அந்த திருட்டு ராஸ்கலுக்கா? ஏன் சார் இந்த திருந்த மாட்டான்? எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் சார், படிக்கப்போ காலேஜையே தீ வச்சு கொளுத்துற போகஸ் நகர மேதேசர் உடான் பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாருன்னு. போதும்ப்பா, புல்லரிக்க வைக்காது. என் மக சரோஜனியே இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா பேச்சு மாற மாட்டீங்களே? எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்ல ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதுக்கெல்லாம் அப்படி கும்பலா நிக்கிற, வெளியே அனுப்பேன். சார், இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாங்க கொடுப்பேன்? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்க சொல்லும் இல்ல? மத்தது நான் சொல்றேன் சார். என்னையும் மன்னித்துவிடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.